வாழ்க வளமுடன். இன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது மனம். இந்த மனம் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், சாதாரண மனிதர்கள் வரை இந்த மனதினுடைய ஆற்றல்களை தெரிந்து கொள்வதற்கு சதா முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெகு சிலரே அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பலர் காலம் காலமாக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். மனித மனத்திற்கு அத்தகைய ஆற்றல் அபரிதமாக இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் சித்தர்கள் நீரில் நடப்பதும், வானில் பறப்பதும், நெருப்பில் கடப்பதும் என்று சாதாரணமாக இந்த செயல்களை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அத்தனையும் காரணம் இந்த மனம்தான். ஒரு சாதாரண காகிதத்தின் மீது சூரிய ஒளியை ஒரு லென்ஸின் உதவி கொண்டு குவிக்கும் போது அது தீப்பற்றி எரிகிறது. அதுபோன்று இந்த மனதை குவித்து ஒரு நிலையான ஏதாவது ஒரு காரியத்தின் மீது செலுத்தும் போது அபரிதமான வெற்றி கிடைக்கிறது. ஆகவேதான் காலம் காலமாக இந்த மனதை குவித்து ஆற்றல்களை பெருக்குவதற்கு முயற்சித்து வந்திருக்கிறார்கள். இதை இன்னும் நாம் விளக்கமாக பார்ப்போம். ஒரு மனிதன் மிக வலிமையானவனாக இருக்கிறான், மிகவும் பருமனாக இருக்கிறான். அவன் ஒரு கடினமான ஒரு பொருளை தூக்க முயற்சிக்கும் போது அவனுடைய தசைகள் எல்லாம் பருத்து மிக வலிமையானவனாக நம் காட்சிக்கு தென்படும். உண்மையிலேயே அந்த தசைகள் எப்படி பருத்து போகின்றன என்று பார்த்தால், அந்த தசைகளுக்கு பின்னால் இருக்கின்ற நம் கண்ணுக்கு தெரியாத அந்த நரம்புகளின் மூலமாக அந்த ஆற்றல் கடத்தப்படுகிறது. ஆகவே நம் கண்ணுக்கு தெரியும் அந்த பருப்பொருளுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத அந்த நரம்புகளின் பின்தான் இந்த சக்தி முழுவதுமாக கிடைக்கிறது. இந்த நரம்புகளுக்கு எங்கிருந்து சக்தி வந்தது என்று பார்த்தால், அதென்றும் நுட்பமான மேலும் கண்ணுக்கு தெரியாத உயிரிலிருந்து அந்த சக்தி கிடைக்கிறது. அந்த உயிருக்கு எங்கிருந்து சக்தி வருகிறது என்று பார்த்தால், அதையும் தாண்டி மனது என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து அந்த எண்ண அலைகள் பிறக்கிறது. இந்த கல்லை தூக்க வேண்டும் அல்லது இந்த வாகனத்தை இயக்க வேண்டும், ஏதாவது ஒரு செயல் எண்ணத்தின் மூலமாக பிறந்து அது உயிரினுள் சக்தியாக பிரவாகம் எடுத்து அந்த நரம்புகள் மூலமாக குறிப்பிட்ட எந்த உறுப்பு அந்த வேலை செய்கிறதோ அந்த உறுப்புக்கு அந்த சக்தி கிடைக்கிறது. ஆகவே கண்ணுக்கு தெரிகின்ற பரு பொருட்களை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற அந்த நுண்ணிய பொருட்களில்தான் நமது ஆற்றல் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் தெய்வம் மறைபொருளாக இருக்கிறது, அந்த சக்தி அளப்பரியதாக இருக்கிறது. அதுபோன்றுதான் இந்த மனதில் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது. அதை எவர் ஒருவர் குவித்து வைத்து அதை நுட்பமாக செயல்படுத்த முடிகிறதோ அவர் அளவிட முடியாத பல ஆச்சரியங்களை நிகழ்த்துகிறார். இதை இன்னும் சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் வேலைக்கு புறப்படுகிறான். வீட்டிலிருந்து கிளம்பும் போது நன்றாக உணவு எடுத்துக்கொண்டு அவன் இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனத்திலோ பயணித்து அலுவலகத்தை அடைகிறார். அங்கு ஒரு 11 மணி அளவில் அவருக்கு தேநீர் வழங்கப்படுகிறது. மீண்டும் அவர் இந்த குளிர்சாதன அறையில் தான் இருந்து கொண்டு அவருடைய அலுவல்களை பார்க்கிறார். மதிய உணவையும் எடுத்துக் கொள்கிறார். மீண்டும் மாலை நேரத்தில் ஒரு தேநீர் வருகிறது. இப்படியாக அவர் வேலை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். அவருடைய 2 அல்லது 3 வயது குழந்தை ஓடோடி வந்து தந்தையிடம் அமர்கிற போது, நான் சற்று களைப்பாக இருக்கிறேன், அப்புறமாக பார்க்கலாம் என்று அந்த குழந்தையை அப்புறமாக வர சொல்கிறார். உண்மையிலேயே காலையிலிருந்து மாலை வரை விடாது சதா விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையிடம்தான் அளப்பரிய சக்தி இழப்பிலிருந்திருக்க முடியும். ஆனால் இவர் அலுவலகத்தில் இருந்து ஏதோ ஒரு குறிப்புகளையோ கோப்புகளையோ பார்த்து எங்கோ உரையாடலை நடத்திவிட்டு வந்த இவருக்கு ஏன் இவ்வளவு களைப்பு வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கிற போது, இந்த குழந்தை நாளைய பற்றிய கவலை இல்லை, கடந்த காலத்தை பற்றிய துக்கம் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய பயமும் கூட இல்லை. அடுத்த வேளை நமக்கு உணவு கிடைக்குமா, அது எங்கிருந்து வரும், எப்படி கிடைக்கும், யார் கொடுப்பார்கள், இது போன்ற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. ஆகவே மனது இளமையாக இருந்தால், எதை பற்றியும் பொருட்படுத்தாது இருந்தால் அது மிக மிக வலிமையாக இருக்கும். ஆகவேதான் பக்குவமடைந்த பல விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதருக்கு களைப்பு வந்து விடுகிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு களைப்பு எதுவும் இல்லை. ஆகவே எவர் ஒருவர் அளவு கடந்த குழப்பத்திற்கு ஆளாகிறாரோ அல்லது
பல மடங்கு கவலையை வைத்திருக்கிறாரோ, எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு வாழ்கிறாரோ, இப்படிப்பட்ட நபர்களுக்கு நிச்சயமாக விரைவாக மனம் கலப்படைந்து உடலையும் தளர்வடைய செய்யும். இப்படி தினந்தோறும் நிகழ்கின்ற போது அவர்களுக்கு இளமையிலேயே மூப்பு வந்தடைந்துவிடும். ஆகவேதான் பல்வேறு நெருக்கடியான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறவர்கள் விரைவாக நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்கள் உடம்பு மனது இரண்டுமே தளர்வடைந்து போகிறது. அந்த வயதில் செய்ய முடியாத வேலைகளை செய்ய முயற்சிக்கிற போது அவர்கள் விரைவிலேயே தளர்வடைந்து மிக ஒரு சுமையாக போகிறார்கள். ஆகவே எவர் ஒருவர் மனதை அமைதியாக இளமையாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயம் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்க முடியும், அவரது மூளை துரிதமாக இயங்கும். அதற்கு இன்னும் கூட ஒரு கதையை உங்களுக்கு சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். ஒரு அரசன் இருந்தான். அவன் அவ்வப்போது நகர்வளம் வந்து கொண்டிருந்தான். அப்படி நகர்வளம் வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட தெருவின் வழியாக வருகிற போது ஒரு சிறுவன் அந்த யானையின் வாளை பிடித்து இழுத்து நிறுத்தி விடுவான். எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த யானை ஒரு அடி கூட அந்த சிறுவனிடமிருந்து நகர முடியாது. அத்தகைய ஆற்றலோடு அந்த சிறுவன் அந்த யானையை இழுத்து பிடித்து நிறுத்தி விளையாடுவான். இது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த அரசனுக்கு அந்த தெருவிற்கு வரும் வரை மிகுந்த சங்கடமாக இருக்கும், பெரும் அவமானமாக இருக்கும். அந்த சிறுவன் எப்பொழுது அந்த யானையை விடுகிறானோ அப்பொழுதுதான் அவரால் மேற்கொண்டு செல்ல இயலும். இதை அவர் அமைச்சரிடம் சொல்லி வருத்தப்பட்டார். இவ்வளவு படைவளம் இருந்தும் கூட அந்த சிறுவிடமிருந்து என்னுடைய யானையை ஒரு அடி கூட நகர முடியவில்லையே, இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார். அமைச்சர், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். சிறிது நாட்கள் கழித்து அந்த அமைச்சர் அந்த குறிப்பிட்ட சிறுவனை அழைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த கோயிலின் மீது ஒரு விளக்கு இருக்கிறது, தினந்தோறும் அந்த விளக்கை ஏற்றி வைத்து விடு, அதற்காக உனக்கு தினமும் ஒரு தங்க நாணயம் தருகிறேன் என்று சொன்னார். அவனும் மிகுந்த ஆசையோடு ஒப்புக்கொண்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் விளக்கை ஏற்றி வைத்து வந்த பிறகு ஒரு தங்க நாணயம் வழங்கப்படும். இப்படியாக ஒரு வாரத்தில் அவனிடம் 7 தங்க நாணயங்கள் சேர்ந்தது. அதை பார்த்து அவன் மிகவும் ஆனந்தப்பட்டான், சந்தோஷப்பட்டான். இப்படியாக 2வது வாரத்தில் இன்னும் ஒரு 7 தங்க நாணயங்கள் கிடைத்தது. இப்பொழுது அவனிடம் 14 தங்க நாணயங்கள் இருந்தது. அதை எண்ணி பார்த்து இதை வைத்து என்ன செய்யலாம், வருங்காலத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று அவன் கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான். இந்த முறை அரசன் அந்த தெருவிற்குள் நுழைந்த போது அந்த சிறுவன் அந்த யானையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த யானை அவனை இழுத்து கொண்டு நகர்ந்தது. இது அரசனுக்கு பேராச்சரியமாக இருந்தது. அவன் அரண்மனை திரும்பிய போது இது பற்றி அமைச்சரிடம் கேட்டான். அப்பொழுது அமைச்சர் சொன்னார், ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த சிறுவனுக்கு எதை பற்றிய சிந்தனையும் இல்லை. அவன் மிக மிக சந்தோஷமாக வாழ்ந்தான். எதை பற்றிய கவலையும் இல்லை, எதை பற்றி பயமும் இல்லை, எதிர்கால திட்டமும் கூட இல்லை. ஆகவே அவனுடைய மனம் அளப்பரிய ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. இப்பொழுது அவனும் சில தங்க நாணயங்கள் சேர்ந்து விட்டது. அதை பற்றி அவன் கனவு காணுகிறான். மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எதிர்கால திட்டங்களும் அவனும் கிளம்பிவிட்டது. ஆகவே அவன் மனம் இப்போது பல பிரிவுகளாக சிதைந்து விட்டது. அவனும் ஆற்றல் குறைந்து விட்டது. அவனும் ஆசைகளை பெருக்கிவிட்டேன், வேறொன்றும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஆகவே அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனிடமும் ஆற்றல் அளப்பரியதாக இருக்கிறது. ஆனால் நாம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு அடிப்படை இலக்காகி பல்வேறு குழப்பமான நிலையில் இருக்கிற போது ஒரு வேலையை கூட நம்மால் திறமையாக செய்ய முடியவதில்லை. ஆகவே தியான முறையோ அல்லது உங்கள் வாழ்க்கை முறையிலோ ஏதாவது குழப்பம் இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்கின்ற அந்த அளப்பரிய சந்தோஷம் ஒரு நாளும் கிடைக்காது. கடந்த காலத்தை பற்றிய ஏக்கங்களோ எதிர்காலத்தை பற்றிய பயங்களோ வாழ்க்கை நிறைந்திருந்தால் ஒருபோதும் மனிதனால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆகவே இருக்கின்றவற்றை வைத்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முயற்சிக்க வேண்டும். மனம் நிச்சயமாக ஒரு மறைபொருள்தான். அதை உணர்ந்து தெளிந்து அதனுடன் வாழ பழகிக்கொண்டால் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த கலையை ஒவ்வொரு மனிதருக்கும் கற்றுக் கொடுத்து அல்லது நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் நன்றாக இளமையாக செழிப்பாக வாழ முயற்சித்தால் இந்த சமுதாயமே நிச்சயம் பல மடங்கு ஆற்றல் மிகுந்ததாகவும் வளம் பொருந்தியதாகவும் இருக்கும். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் பயன்பெற செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளம்.